ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஞ்சல்ஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம டேண்ட்ரஃப் எப்படி சீக்கிரம் சரி செய்யுதுன்னு பார்க்கலாம். டேண்ட்ரஃப் வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அதில் வந்து நான் ஒன்று வந்து ஸ்கேல்ஃப் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கனாலே வரும், ஆனால் ரொம்ப ஆயிலியாக இருந்தாலும் டேண்ட்ரஃப் வரும். அப்புறம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸு, ஸ்ட்ரெஸ்னாலையும் டேண்ட்ரஃப் வந்து அதிகமாக வரும். அதுக்கப்புறம் வந்து நம்ம உடம்புக்குள்ளே ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் கூட டேண்ட்ரஃப் வரும். அதனால் நம்ம சாப்பிட்றதுல வந்து தேங்காய் எண்ணெயும் அப்புறம் வந்து நெய்யும் வந்து அதிகமாக சாப்பிட்றதுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டோம்னா அந்த ட்ரைனஸ் இருக்காது, ஸ்கால்பில் உள்ள ட்ரைனஸ் இருக்காது. இப்போ நம்ம தலையில் உள்ள டேண்ட்ரஃபு எப்படி கியூர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சீக்கிரமாக. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுலில் கொஞ்சமாக தயிர் எடுத்துக்கோங்க. நான் ஒரு 3 டீஸ்பூன் தயிர் எடுத்துக்கிறேன். தயிர் ரொம்ப நல்லது. உங்கள் வீட்டில் வந்து தயிரை வந்து ரொம்ப புளிச்சு போனால் தூக்கி போட்டுற வேண்டாம். அது தயிர் மட்டுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். தயிரும் டேண்ட்ரஃபுக்கு ரொம்ப நல்லது. ஆனால் இன்னும் எஃபெக்டிவாக நம்ம டேண்ட்ரஃப் நீக்கிறதுக்கு இதுக்கும் கூட வந்து நம்ம 2-3 ஐட்டம்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். சீக்கிரம் ஒரு 2-3 வாஷ்லேயே வந்து டேண்ட்ரஃப் ரொம்ப 90% கம்மியாயிரும். அதுக்காக நம்ம இது கூட என்னெல்லாம் ஆட் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த தயிர் கூட 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெயும் ரொம்ப நல்லது, நமக்கு ட்ரை ஆக்காமல் பார்த்துக்கும் ஸ்கால்பை. அதனால 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 லெமன் சாறு இதில் புழிஞ்சு ஊற்றிக்கலாம். இந்த லெமன் சாறும் தயிரும் சேரும்போது இன்னும் நம்ம டேண்ட்ரஃபுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக ட்ரீட் பண்ணும். அதனால் சீக்கிரமாக டேண்ட்ரஃப் சரியாகிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெய், லெமன் சாறு, தயிர் எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு நம்ம அப்படியே எடுத்து தலைக்கு அப்ளை பண்ணாமல் சீப்பு வச்சு நேர் எடுத்து எடுத்து அந்த மண்டையில், அதாவது ஸ்கேல்பில் படுற மாதிரி அப்படியே தேய்ச்சிட்டே வாங்க. அப்படி ஃபுல்லாக தலை ஃபுல்லாக தேய்ச்சிட்டு அப்படியே விட்டுறணும். இது வந்து ஒரு 1/2 மணிலிருந்து 45 மினிட்ஸ் வரைக்கும் தலையில் அப்படியே ஊறணும். 1/2 மணிலிருந்து 1/4 மணி நேரம் தலையில் ஊறினா தான் இதோடய எஃபெக்ட் வந்து நமக்கு தெரியும் சீக்கிரம். அப்படி 1/2 மணி நேரம் கழித்து பார்க்கும்போது நம்மளோட முடி வந்து ஒரு மாதிரி ஸ்டிஃபாக நிற்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நார்மலாக ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. மைல்டு ஷாம்பு வச்சு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இதை நீங்கள் வந்து வாரத்துக்கு 1 டைம் யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி 2 டைம், அதாவது 2 வாரம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுடைய டேண்ட்ரஃப் எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு உங்களுக்கே நல்லாவே தெரியும். அந்தளவு இது எஃபெக்டிவானது. இந்த டிப் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ் ஆகும்னு தெரிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நிறைய எஃபெக்டிவான ஹோம் ரெமெடிஸோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.